இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் பரிகாரத்தை செஞ்சாச்சு. இந்த பக்கம் வந்து வடிவு முத்துராசுடைய அட்டூழியெல்லாம் அதிகமாகிட்டு போகுது. இதுக்கு நடுவில் வந்து ஐஸ்வர்யா ரொம்ப வாழ்க்கையே வெறுத்து போயிருக்காங்க. அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்க அடுத்துங்கிறதெல்லாம் இருக்குது. இதை தாண்டி நம்ம வந்து எதிர்பார்த்த மாதிரி கரெக்டாக வந்து நான் நேற்றே சொல்லியிருந்தேன், மகா நேற்று மட்டும் இல்லை முன்னாடி ஒரு எபிசோட்லேயும் சொல்லியிருந்தேன், என்னென்னா வந்து ரிவ்யூலையும் கண்டிப்பாக மகாவை பற்றி மகா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிறது முதல்ல அவங்க அம்மாவுக்கு தான் தெரிய வரணும். அதே மாதிரி தான் இப்போ தெரிய வரப்போகுது. இவங்க வாமிட் பண்ணுறாங்க, வாமிட் பண்ணும்போது வந்து என்ன ஆச்சுன்னு அவங்க கூட வந்து பார்க்கும்போது எனக்கு ஏதோ புளிப்பாக சாப்பிடணும் போல இருக்குது, மாங்காய் சாப்பிடும் போல இருக்குன்னு அம்மாவுக்கு திரு திருன்னு முடிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே புரியல, நான் அவங்க கொடுத்த எக்ஸ்பிரஷன் என்னன்னா எனக்கு புரியல, அது கோவமாக வருத்தமாக குழப்பமாக அப்படின்னு தெரியல, எல்லாம் கலவையாக ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அந்த எக்ஸ்பிரஷனுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்ய போகிறாங்க, கருவை கலச்சலாம்னு சொல்லி சொல்ல போகிறாங்களா, எப்படி வந்து நீ அவங்க கூட போய் வந்து வாழ்ந்த, அவங்க கூட நீ ஏதோ விருப்பாக தானே இருக்கான்னு நினச்சேன், எப்படி வாழ்ந்த அவங்க அப்பாட்டு நான் என்ன பதில் சொல்லுவேன், அப்படி இப்படின்னு கோவமாய் அடிக்க கிடிக்க போகிறாங்களா மகாவை அப்படிங்கிறது புரியல. ஸோ இதெல்லாம் தாண்டி மகாவும் மாயனும் எப்படி ஒன்று சேர போகிறாங்கிற கதையை இந்த வாரத்தோடு தயவு செஞ்சு முடிச்சிட்டா அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு, ஏன்னா ஐஸ்வர்யா முத்துராஜ் விஷயமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, அதை காமிக்கலான்னு தோணுது. உங்களுக்கு மாயன் மகா கதையை காமிக்கணுமா, இல்லை ஐஸ்வர்யா முத்துராஜ் கதையை காமிக்கணுமா, அவங்களுக்கு எப்படி ஐஸ்வர்யா தப்பிக்கிறாங்கிறத காமிக்கணுமா, இல்லை இது எதுவுமே வேணாங்க கத்தி காயத்ரி ரொமான்ஸ் சீன்ஸ் காமிங்க ரொம்ப நாள் ஆச்சுங்கிறீங்களா, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம் பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.